இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் டை பிரேக்கர் பிளே ஆஃப் சுற்றில் அமெரிக்காவின் லேவோன் ஆரோனியனை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் அரவிந்த் சிதம்பரம். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரில் 4.5 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்திருக்கிறார் மதுரை வீரர் அரவிந்த் சிதம்பரம். முக்கிய செய்தியாக அண்மை செய்தியாக இதனை நாம் பார்க்கின்றோம். விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் நாகராஜன் தற்போது இணைப்பில் இணைந்திருக்கிறார். நாகராஜன், சொல்லுங்க. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடரின் மாஸ்டர்ஸ் பிரிவில் தமிழக வீரர் அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குங்க. பொதுவாகவே லைக் செஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு களத்துல அப்படின்னு இருக்கும் பொழுது புள்ளிகள் அடிப்படையில முதலிடத்துல இருக்கக்கூடிய நபருக்கான முன்னுரிமை அப்படிங்கிற மாதிரி கடைசி சுற்று வரைக்குமே யார் அதை சஸ்டைனபிலிட்டியா கொண்டு போறாங்களோ அவங்களுக்கான வெற்றி சாத்தியமா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நீதியா இருக்கு. பார்க்கும் பொழுது அரவிந்த் சிதம்பரம் இந்த தொடர் முழுவதுமா 5 போட்டிகள்ல டிரா பண்ணியிருந்தாலும் கடைசி 2 போட்டிகள்ல வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியல முதலிடம் பிடிச்சு ஏற்கனவே முதலிடத்திலிருந்த 2 பேர்த்துக்கு ட்ரபிள் கொடுத்து அதுக்கப்புறமா அவங்களையும் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வெல்வாருன்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழல்ல அரவிந்த் சிதம்பரம் தமிழகத்தை சேர்ந்தவர் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் பிரிவினுடைய சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார். இதன் மூலமா 2026 நடக்க இருக்கக்கூடிய கேண்டிடேட் செஸ் தொடர்ல அவர் பங்கேற்பதற்கான அமோக வாய்ப்பு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து மையை சேர்ந்த தமிழ்நாடு இந்த கிராண்ட் மாஸ்டர்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் பிரிவுல ஒரே தமிழக வீரராக களமிறங்கிருக்கு. இந்த மாஸ்டர்ஸ் பிரிவுல ஏரிகேசி அது மட்டும் இல்லாம விதிக் குற்றாத்தின்ற மாதிரியானவர்கள்லாம் இருந்தாலும் குறிப்பா அரவிந்த் சிதம்பரத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த கேம் பிரஷர் அப்படிங்கிறது 5 போட்டிகள்ல டிரா மட்டும் நடந்துச்சு. ஏன்னா ஒரு போட்டியில கூட தோல்வி அடையாத ஒரு வீரரை வந்து பார்க்கப்படுறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அரவிந்த் சிதம்பரம் வந்து நேற்றைய போட்டி அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப குரூஷியல். குறிப்பா டாப் சீடா இருக்கக்கூடிய அர்ஜுன் ஏரிகேசியோட அவரு நேற்றைய போட்டியை வின் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பார்க்கும் பொழுது வந்து ஈரானிய வீரர் மக்சூத்லாவோட வின் பண்ணியிருந்ததுனால 3வது இடத்துல இருந்த அரவிந்த் சிதம்பரம் 4.5 புள்ளிகள் பெற்று முதலிடத்துக்கு முன்னேறிட்டாரு. ஏன்னா நேற்று தினம் அர்ஜுன் ஏரிகேசியை வந்து வின் பண்ணியிருந்ததுனால அதிக ரேட்டிங் இருக்கக்கூடிய பிளேயர் வீழ்த்ததுனால அவர் முதலிடத்துக்கு போயிட்டாரு. இப்ப கடைசியில வந்து இது டை பிரேக்கருக்கு போறதுக்கு முன்னாடி 4.5 புள்ளிகளோட அமெரிக்க வீரர் லெவன் ஆரோனியன் 2வது இடத்துலயும் 3வது இடத்துல அர்ஜுன் இருந்திருந்தாங்க. 3 பேருமே 4.5 புள்ளிகள் பெற்றிருக்கக்கூடிய நிலையில 3 பேர்களுக்கான அந்த பிளே ஆஃப் டை பிரேக்கர் சுற்று அப்படிங்கிறது நடந்துச்சு. முதல்ல வந்து அர்ஜுன் ஏரிகேசியும் லெவன் ஆரோனியும் கண்டதுல லெவன் ஆரோனியன் அர்ஜுன் ஏரிகேசியை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறினாரு. இறுதி சுற்றுக்கான டை பிரேக்கர் வந்து 2 நிமிஷம் அதாவது 2 போட்டிகள் நடந்துச்சு. குறிப்பா பிளிட்ஸ்ன்னு சொல்லுவோம், 3 நிமிஷம் போட்டிகள் 2 நடக்கும். இதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க வெற்றியாளர் அறிவிக்கப்படுவாங்க. ஒருவேளை 2 பேருமே 1-1 வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10 நிமிடத்துக்கு ஒரு போட்டி நடக்கும். ஆனா இந்த 2 போட்டியிலுமே வந்து லெவன் ஆரோனியனை இறுதி சுற்றுல வீழ்த்தி அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய அவருடைய செஸ் வரலாற்றுல மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது. ஏன்னா லெவன் ஆரோனியன் பொதுவாக அமெரிக்க வீரர்களுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது செஸ்ல அதிகமா இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இப்படி ஒரு டஃப்பான விதத்துல டஃப்பான ஒரு கள வெளிநாட்டு வீரர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தாலும் 3 இந்திய வீரர்கள் களமிறங்கிய இடத்துல தமிழக வீரர் அரவிந்த் சிதம்பரம் இப்போ சாம்பியன் பட்டம் வின் பண்ணி இந்த இடத்துல நிற்கிறாருன்னு சொல்லணும். ரம்யா, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.